वो रीनू ओडन निकरन जे बोलन रे ऊपर फाइनली पाती इटा फोर्टल फोर्ट आट वे नालु सेवते मट वे नालु सेवरा सेवर कूड़ा कल मट वे फोर्टानूंग एल मलिक कड़े एल कड़े बियर सरक अब ऊत्द இவ்வளவு நாள் ஸ்னோவில் இருந்துட்டு ஸ்னோ சில் பிளேஸில் இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஹாட் பிளேஸ் வரவும் அப்படியே வேர்த்து ஒழுகுது. எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் கொஹிமா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தான். இங்கேருந்து 320 கிலோமீட்டர் காமிக்குது. 6-8 hours சொல்கிறாப்புல கூகுள் மாதாஜி. ஒரு 6 hoursில் போனால் கூட 8 மணி ஆகிடும். அப்போ 7 மணி வரைக்கும் போவோம். எவ்வளோ தூரம் போக முடியல போயிட்டு ஹோட்டலோ டென்ட்டோ. வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம தான் அவங்கள வித்தியாசமாக பார்க்கணும், அவங்க நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. இந்தியாவில் இருந்துட்டு சைனா மாதிரி இருக்காங்க. பிளடி ராஸ்கல்ஸ். ஃபோரில் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ ஃபைனலி இப்படி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுத்தாச்சு. இனிமேல் வந்து வெஹிக்கிள் பாஸ் என்ன செக்காக பண்ணாங்க அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு எதுக்கு இந்த சீன் தெரியல. 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா இருக்கிறது தானே. வாங்க. கூகுள் மாதாஜி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே விட்டு வேறு ஏதோ ஒருக்குள்ளே ரோடுக்குள்ளே ஜாயிண்ட் ஆக்குதாட்டுக்கு. சஸ்பென்ஷன் இருக்க நிலமையில் இது ஏன் இப்பெல்லாம் பண்ணுதுன்னு தெரில. இது வேறு பள்ளத்தில் விட்டால் மடக்கு மடக்குன்னு சவுண்டு கேட்குது. ஒரு பக்கம் டாப் பாக்ஸ் வேறு இந்த மாதிரி ரோட்டில் குலுங்கி குலுங்கி போனால் உடஞ்சிருமோன்னு வேறு ஒரு பயம். இன்னுமே காருன்னு போட்டுக்கணும் மாட்டுக்கு, பைக்குன்னு போட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் வேலையை காமிக்குது. நீ எவ்வளோ தூரத்துக்கு வர இப்படின்னு தெரியல. அப்படி பா மட்டார்னு ஒரு சவுண்டு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மெயின் ரோடு தெரியலையப்பா. இது வேறையா? என்னடா பிரிட்ஜு இது? டேய் என்னடா அப்படி படுத்துறீங்க? வண்டி போகலாமான்னு தெரில. இன்னும் உடஞ்சி கிடஞ்சி விழுந்துற போது எவனுமே வரல, நம்ம மட்டும்தான் போகிறோம். ஓகே மாதாஜி, முதல்ல வேலையாக மெயின் ரோடு போயிட்டு காருன்னு மாற்றணும். தெரியாமல் வண்டின்னு கொடுத்து பிரச்சை. காருனா இந்த வழி காமிக்குமா? அவங்க இன்னமும் மோசமாக இருந்து கல்லு கல்லு கல்லாம். சரி, நானும் வந்துடும்னு பார்த்தா இன்னமும் போய்கிட்டு இருக்கு. ஆற்றுக்குள்ளே நடுவில்யா? ஈ, கப்பல்லாம் போகிறாங்கடா. ஷூ, வழி இருக்கா? ஐயோ, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்து ஏன் கூகுள் மேப் இப்படி பண்ணுது? வண்டியில் போனாங்களே பார்த்தனே, அவர் அங்கேயே நின்ட்டார் டீ கடையில். அதனால தான் நின்றுட்டாங்களோ. ஐயோ, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எங்கே திருப்புறது? திரும்ப எவ்வளோ தூரம் போகணும்? வழி இல்லை. ஐயோ,
எங்கேயோ அங்கே போகிறான் பாரு அவன், அங்கே அந்த வழியாக போக மாட்டேக்கு. அங்கே பாரு ஒரு வண்டி போ, ஒரு வண்டி அங்கே போகிறான் பாரு. இல்லைடா இப்படி தான் இப்போ போனான்றானே. பார்த்தீங்கன்னா திரும்ப ரூட்டு மிஸ் மேட்ச் ஆகி எங்கேயோ வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த ஆற்றை எப்படியாச்சும் கடந்தாகணும். இப்போ நாங்கள் போகணுன்னா திரும்ப அப்படி போய் 30 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போகணும். போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1.5 hours ஆகிடும் எப்படியும். அதை க்ராஸ் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கு தான் வரணும். ஸோ அங்கே ஒரு போட் இருக்குல்ல, அந்த போட்டு வந்தால் அதில் வண்டியை ஏற்றிட்டு அந்த சைடு க்ராஸ் ஆகி போக வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வெயிட்டிங். டைம் வேறு ஆகிடுச்சு, லைட் பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்றது. பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்மளோட படகு வந்துடுச்சு. இந்த படகுல தான் இப்போ நம்ம ஏறி இப்போ நம்ம அங்கிட்டு போக மாட்டேங்குது. இன்றைக்கான சம்பவம் தரமான சம்பவம். எங்கேயோ போய் எங்கேயோ வந்து சன்செட்டு பாருங்கள். இதை தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஜுலின்ற ஊருக்கு போய் அங்கேருந்தும் பிரிட்ஜ் கிடையாது, அடுத்தும் ஃபெரி தானா. அந்த ஃபெரி வந்து பார்த்தீங்கன்னா 3:30 லாஸ்ட்டு க்ளோஸ் ஆகும். அதனால் மஜுலியில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மஜுலியிலேருந்து ரோடு இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப பேடாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெரியில் போனால் அது கம்மிட்டு நேஷ்னல் ஹைவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது மஜுலியில் ரூம் இருந்தால் ரூம் எடுத்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சன்னு நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஃபெரியில் வண்டியை ஏற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த காரு அடியில் வேறு உட்காந்துருக்காங்க, எவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு வந்திருக்காங்க. லோடு ஃபுல் லோடு கரெக்டாக கட்டையை அது மேலே வச்சு நேராக ஏற்ற சொல்லுவாங்க எல்லாத்துக்கு. நம்ம வண்டியை ஏற்றணும், அதான் பெரிய டாஸ்க்கு. அதோட என்ன பெரிய டாஸ்க்குனா வந்து நம்ம வண்டியில் சென்டர் ஸ்டாண்டு வேறு இல்லை. அதை தான் என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் தெரில. இதெல்லாம் லைட்டாக தண்ணியில் கிணியில் விழுந்துச்சு அவ்வளோதான். டே இல்லை ஐயாண்டா இங்கே இருக்கவங்களுக்கு வேறு சுத்தமாக இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது. ஏய் கொஞ்சம் கொஞ்சமாக மண் சரியுது. ஏய் கிட்டு 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 உளுந்துற போகுது. நை சென்டர் ஸ்டாண்ட் நை சே போடுங்க சிங்கிள் ஸ்டாண்ட் கே டிக்கி ஃபைனலி ஒரு வழியா ஏத்தியாச்சு. ரெக்கார்ட் ஆகுதா ஆயதாது? அப்போ ஒரு செகண்ட்ல இனி என்னடா இங்கே விட்டுட்ட. வந்து உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஜுலி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் சொன்ன மாதிரி. அந்த மஜுலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கூகுளில் செக் பண்ணேன், அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் போல். அந்த டிஸ்ட்ரிக்ட் மஜுலின்றது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டா. இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அங்கே போயிட்டு ரூம் எடுக்க ரூட் இருந்தால் போகலான்ற மாதிரி தான் பிளானு. வண்டி உட்காந்துற போது ஏண்டா அப்படி படுத்துறீங்க? ஓ அந்த சைடில் இந்த சைடு வந்தால் வச்சு ரோடு இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் ஆற்றுலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க. எப்போ போனால் பாரு க
கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா இதில் தான் போயிட்டுருக்கு. நானும் வரும் வரும்னு பார்க்குறேன், ஒன்றுமே வரமாட்டேங்குது. சூரியன் இருந்தப்பயாச்சும் பரவாயில்ல, சூரியன் போனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அள்ளு விடுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடியும் வேறு எவனும் வரமாட்டேங்கிறான்ப்பா. ஏதோ ஒன்று மேலே ஏறுதுப்பா. ஏன் மஜுலி திஸ் வே? ஆ ஆ. கித்தனா கிலோமீட்டர்ஸ்? கித்தனா கிலோமீட்டர்? அசால்ட்டா சொல்றீங்க. 10 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குமா இருக்காதா? என்ன சொச்சா ஆஃப் ரோடிங் பண்றாரு உங்க பத்தியெல்லாம் இல்லையா? அவனையே ஃபாலோ பண்ணிடுவோம். பாடி ஏண்டா அப்படி ஏண்டா, நீங்களாம் டெவலப்பே ஆக மாட்டீங்களாடா கடைசி வரைக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்களா, தமிழ்நாடு கேரளாலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இதே மாதிரி ஏரியாவை படுத்துறாங்க.